ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செகண்ட் மிட் டம் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி நடந்து முடிந்த ஒரு கொஸ்டின் பேப்பர். ஆனால் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே இதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், ஒன் வேர்டை விட்டுருங்க, ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக் எல்லாத்தையுமே படித்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 14 ஒன் வேர்டு அப்படின்னம்னா மேக்ஸிமம் 10 to 12 வந்து உங்களுக்கு புக் பேக்கு, 1 or 2 தான் நமக்கு புக்குக்குள்ளேருந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதனால் ஒன் வேர்டு வந்து புக் பேக் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். அதேமாதிரி 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் எந்தெந்த எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதனால் கிடைக்கிற கொஸ்டின் பேப்பரெலாம் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் வந்து எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது, எந்தெந்த எக்ஸாம்பிள் எந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட PDF லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எந்த வகையில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கேற்றபடி நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.